வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன் பேசுகிறேன். நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்களையா நம்ம பேசி பழக்கம் ஏற்படுத்திக்கிட்ட போது ஒரு சில விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். ஒரு சில விஷயங்களை எங்கிட்ட பேசினாங்க, அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் பாருங்கள். அப்புறம் இதை முழுசாக பார்க்கணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நான் இறுதியில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், அதுக்காக நேராக இறுதிக்கு போயிடாதீங்க, முதல்ல இருந்தே பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சரி, நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முழுமைக்கும் பார்ப்பீங்கன்னு நம்பிக்கையோட உங்கள்கிட்ட தம்பி இந்த செய்தி சொல்கிறேன். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, உங்கள் சட்டமன்ற தொகுதியில் போட்டி போடக்கூடிய வேட்பாளருடைய தொடர்பு எண் உங்களுடைய தொலைபேசியில் இருக்குதா? இருக்குதா? என்னங்க யோசிக்கிறீங்க? இருக்குதா? இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக அந்த தொடர்பு எண்ணை வச்சு அந்த உங்களோட வேட்பாளர்கிட்ட பேசுங்கள். பேசி உங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் தேர்தல் பிரச்சாரத்தில் செய்ய விரும்பணும் செய்யணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேளுங்க. தொலைபேசியில் தான் பேசணும், இல்லை வாட்ஸ்அப்பில் குரல் பதிவு கூட போடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, நமக்காக தானே போட்டி போடுறாங்க, நம்மளில் ஒருத்தவங்க தானே அவங்க, நாம் தமிழர் கட்சியினோட குடும்ப உறுப்பினர் தானே அவங்க. அப்போது அந்த குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் வந்து நமக்காக உழைக்கிறது நிற்கும்போது நாம் அவங்களுக்கு உறுதுணையாக நிற்கணுமா இல்லையா? சில இடங்களில் நிற்கிறது இல்லை, சில இடங்களில் நிற்கிறது இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குது. எந்த இடங்க தம்பி அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. சில இடங்கள்னு சொல்லிட்டேன், சரி தானே, அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒவ்வொரு தொகுதியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது, அதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இவங்களாம் தானாக வந்தவங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ உறுப்பினர்களை சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்க வேண்டியிருக்குது. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை விளக்கி முடிந்த அளவுக்கு அவளை நமக்கு வாக்காளர்களாக மாற்ற வேண்டிய அவசியம் வந்திருக்குது. சரி, நான் வெளியூரில் வேலை பார்க்குறேங்க, என்னால் இந்த தொகுதிக்கு வந்து நான் வந்து என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், வெளியூர்லேயே இருந்துக்கிட்டேன் அப்படிங்க, சொந்த ஊருக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுங்க. ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு உங்களால் ஒரு ரெண்டு நாள் வர முடியுமா வாங்க, ஒரு தெருமுனை கூட்டத்துக்கு வந்து பண்ண முடியுமா, துண்டறிக்கை கொடுக்க முடியுமா வாங்க, ஒரு ரெண்டு நாளோ ஒரு நாளோ உங்களுடைய பிரச்சாரத்தை பங்களிப்பு செய்யுங்க. சரிதானே? இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன் இதை கவனத்தில் எடுத்துக்கணும் சொன்னேன்னா, நான் முதல்ல சொன்னேன், உங்கள் தொகுதியினுடைய வேட்பாளர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க, வாட்ஸ்அப்பில் பேசுங்கன்னு அப்போவே தெரிஞ்சுருக்கணும் நான் எதுக்கு சொல்கிறேன்னு. சரிதானே? இப்போ இதெல்லாம் நீங்கள் இந்த நடவடிக்கை செய்தாக வேண்டிய சூழலுக்கு இருக்குது. சரி, அடுத்து வந்து நான் வந்து என்னால் தேர்தல் சமயத்தில் தாங்க வர முடியும், நான் வந்து ஒரு வேலையில் இருக்கேன், எனக்கு லீவு கிடைக்காது அப்படின்னு சொன்னால், உங்களால் முடிஞ்ச நிதி பங்களிப்பு, நிதி பங்களிப்பாக கொடுக்க விரும்பல, ஒரு 1000 துண்டறிக்கை அடித்து கொடுக்குறீங்களா கொடுங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஏதாவது ஒரு செலவுன செலவு செய்ய போகிறீங்களா செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்தாக வேண்டிய காலச்சூழல் வந்திருக்குது. ஏன் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வேட்பாளர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு தெரிய வரும். சரி தானே? அடுத்ததாக உங்களுடைய நண்பர்களிடத்தில் நாம் தமிழர் கட்சியை பற்றி சொல்லி வாக்காளர்களாக மாற்றுறதுக்கான வேலைகளை முயற்சி பண்ணுங்கள். அவள் எந்த தொகுதியாக இருந்தாலும் பரவாயில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய நண்பராக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து தாய்நாடு திரும்பி வர்றதுக்கான காலச்சூழல் அமையலை, அப்போ என்ன செய்யலாங்க அப்படின்னா, வழக்கம் போல் நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட பேசுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களோட இணையதள பிரச்சாரம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கட்டும், அது இல்லாமல் நீங்கள் வந்து தொகுதிக்கு ஏதாவது பங்களிப்பு செய்ய முடியுமா, உங்களுடைய தொகுதிக்கு ஏதாவது பங்களிப்பு செய்ய முடியுமா அப்படிங்கிறத முயற்சி பண்ணுங்கள். சரி, நான் வந்து எனக்கு உங்கள் தொகுதி எங்கள் தொகுதியெலாம் இல்லைங்க, நான் கட்சிக்கு பொதுவாக நான் பங்களிப்பு செய்கிறேன் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா, சாட்டை துறைமுருகனை ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு, அந்த வீடியோவில் கட்சி வந்து எவ்வளோ பங்களிப்பு தேவைப்படுது, எந்தெந்த எப்படி போய் பங்களிப்பு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி விவரமாக சொல்லியிருக்காரு. நீங்கள் அதில் போய் பார்த்து எங்கே பங்களிப்பு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பண்ணுங்கள். எனக்கு வேண்டாம், என்னுடைய தொகுதிக்கு மட்டும் பண்ணுறேனாலும் தாராளமாக பண்ணுங்கள், அது உங்களுடைய விருப்பம். தம்பி, நீ வந்து பரிந்துரை செய்ய எந்த இடத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, எனக்கிட்ட பர்சனலாக கேட்டது ஒரு 3 தொகுதி கேட்டாங்க. அந்த 3 தொகுதியோட பட்டியலும் சொல்கிறேன். முதல்ல எப்போவும் போல் என்னுடைய தொகுதி தான் தென்காசி சட்டமன்ற தொகுதி, வேட்பாளர் வின்சென்ட் ராஜ், அவருடைய தொடர்பையும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுவிடுவேன். நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ செய்தி அனுப்பிக்கிட்டு எந்த மாதிரியான நிர்வாக உதவிகள் தேவைப்படுதுங்கிறத கேட்டுக்கோங்க. அடுத்ததாக நத்தம் சட்டமன்ற தொகுதி, அண்ணன் சிவசங்கரன், பேராசிரியர் சிவசங்கரன், அவருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுவிடுவேன், எடுத்துக்கோங்க. அதில் இருந்து அவருடைய வாட்ஸ்அப்பில் பேசி பண்ணிக்கோங்க. திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி, தமிழ் இன விடுதலை அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருப்பார், நம்மளே மாதிரி யூடியூப்பில் பேசுவார், நல்லா கோபமாக பேசுவார், இன விடுதலைன்னு. அந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய நண்பர் தான் தேர்தலில் போட்டி போடுறாரு. அவருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி எந்த மாதிரியான நிதி பங்களிப்பு தேவை, உங்களுக்கு நான் துண்டறிக்கை அடித்து கொடுக்கணுமா, அல்லது எந்த பிரச்சாரத்துக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பண்ணுங்கள். இல்லைங்க, என்னால் நிதி கொடுக்க முடியாது, பிரச்சாரத்துக்கு என்னால் இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் உங்களுக்கு என்ன பங்களிப்பு செய்யணும்னா, உங்களுக்கு தெரிஞ்ச பேச்சாளர்கள் அல்லது நீங்களே ஒரு பெரிய பேச்சாளராக இருக்கீங்க, அந்த தொகுதிக்கு போய் உங்களால் முடிஞ்ச அந்த பங்களிப்பையாக செய்யுங்க. நீங்கள் பேசுகிறத பார்த்து ஒரு கொஞ்சம் வாக்காளர்கள் வர்றாங்கன்னா அது ஒரு உதவி தானே. சரிதானே?
இப்படி செய்யுங்க. இந்த தொகுதிக்கு மட்டுமா அப்படின்னா எல்லா தொகுதிக்கும் செய்யுங்க. எனக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது சரி நிதி பங்களிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு தொகுதியாக இருந்தது. எல்லா தொகுதிக்குமே நிதி தேவை தான். எனக்கிட்ட கேட்டவங்களே நான் உங்கள்ட்ட சொல்கிறேன், நீங்கள் கட்சிக்கு மொத்தமாக கொடுத்தாலும் சந்தோஷம்தான். சரி, இது வந்து தம்பியோட ரெக்வஸ்ட், இதுதான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்பினேன். அடுத்ததாக முக்கியமான ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்ல விருப்பப்படுறேன். என்ன அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அண்மை காலங்களில் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரியும், நாம் தமிழர் கட்சி சம்மந்தமாக பேசிட்டு கூடிய யூடியூபர்ஸ் கொஞ்சம் பேர் வந்து ஒரு சிலர் வேறு பாதையில் பயணித்து போகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிலர் அவங்கள திட்டி வீடியோ போட்டிருப்பாங்க, சிலர் அவங்கள மௌனமாக கடந்து போயிருப்பாங்க. இப்போது இப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் அவங்கள வீடியோ பார்த்து அவங்கள அதிகமாக ஆதரவு கொடுக்குறீங்க. கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை, கொடுங்கன்னு சொல்லலை. ஆனால் அதில் நீங்கள் செலவு பண்ணுற நேரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு பிடித்தமான சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்ய பாருங்கள். அவர்கள் வந்து நம்ம எதிர்க்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது இந்த யூடியூப் பேசுகிறவங்க நாம் தமிழர் கட்சியை குறை சொல்லணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்களை நம்ம திருத்துறது உங்களால் பயனற்ற செய்தி, திருத்த முடியாது. அப்படிங்கிற போது அவர்களை நம்ம குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டுட்டு, அதாவது அவங்களால் இந்த கட்சிக்கு ஒரு பிரயோஜனமும் வரப்போகிறது இல்லை, இனி பிரச்சனை தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுனாங்க. அவங்கள கொஞ்சம் கண்டுக்காமல் தூர விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, பிரச்சாரத்துக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம். உங்களுக்கு எந்த தொகுதி பிடிச்சிருக்கோ அந்த தொகுதிக்கான உதவி செய்யுங்க. எல்லா தொகுதியிலையும் ஒரே சிக்கல் தான் இருக்குது, நிதி நிதி நிதி. சரிதானே? அப்போது பணம் இல்லாமல் தேர்தல் அணுக முடியாதாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பிரச்சனை உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, பணம் இல்லாமல் தேர்தலை அணுக முடியும் தான். ஆனால் குறைந்தபட்ச பணம் ஒன்று இருக்குல்ல, சில தொகுதிகளில் கட்டுத்தொகை கட்டக்கூட பிரச்சனை இருக்குதுங்கிற சூழல் இருக்குது. ரொம்ப நெருக்கடிக்குள்ளே ஏற்கனவே கடனில் சிக்கி தவிக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட வேட்பாளராக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாமே இல்லையா? சரிங்க, நான் வந்து இந்திய நாட்டின் குடிமகன் இல்லை, என்னால் வந்து இப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடியாது, நான் ஒரு ஈழத்தமிழர், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை நீங்கள் செய்யலாம். இந்த தொகுதி அந்த தொகுதின்னு சொல்லலை, உங்களுக்கு எந்த தொகுதி பிடிச்சிருக்கோ நீங்களே தேர்ந்தெடுங்க, செய்யலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நிதி உதவிலாம் நான் செய்ய மாட்டேன், நான் வேறு ஏதாவது ஒன்று செய்கிறேன், நான் வந்து துண்டறிக்கை அடித்து கொடுக்குறேன், அல்லது எனக்கு தெரிஞ்ச ஒரு பேச்சாளர் இருக்கிறாங்க, நான் அப்படி அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன், அவங்க உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் பண்ணட்டும். அல்லது நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்படி ஒவ்வொரு உங்களுக்கு பிடிச்சமான தொகுதியினுடைய வேட்பாளருடைய தொடர்பு என்ன நீங்கள் எடுத்து அந்த தொகுதியை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறத தம்பி கேட்டுக்கிறேன். இந்த செய்தியை சொல்கிறதுக்காகத்தான் முழுசும் பார்க்கணும்னு சொன்னேன். இதில் ஏதாவது தவறு இருக்குதுங்களா? ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கள், நான் தவறாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். நான் நம்புகிறேன் எதுவும் தவறு இல்லைன்னு சொல்லி. சரிதானா? கால நேரம் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. இருக்கிற கால நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். அண்ணன் எல்லா தொகுதியும் வர முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. தேர்தல் ஆணையம் திடீர்னு இப்படி அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பிரச்சாரத்தை ஏதோ ஒரு வகையில் நடத்தி தான் ஆகணும். அதனால் பிரச்சாரத்தை பண்ணுவோம் தொடர்ச்சியாக. ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம கட்சி வளர்ந்துட்டு வருது. இந்த முறை போன முறை இருந்ததோட கடுமையான அளவுக்கு வளரணும், வெற்றி பெறுற அளவுக்கு, வெற்றியும் பெறணும். சரிதானே? அந்த தூரத்துக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி நான் தம்பி உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி.